இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள், எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். ரோமையர் 8:18. கழுகு தன் 40வது வயதில் மலை உச்சிக்கு சென்று தன் அலகுகளை கூர்மையாக்கி தன் சிறகுகளை தானே பிடுங்கி புது சிறகுகள் வளர வழி செய்யும். அது மேலும் 30 ஆண்டுகள் வாழ அறுப்பதின் துன்பங்களை ஏற்ற கழுகு ஆர்ப்பரித்து பறக்கும். இன்றைய சூழலில் நாம் சந்திக்கும் துன்பங்கள் வான் வீட்டிற்கு நாம் பெறும் நுழைவு சீட்டுகள். அவற்றை உதாசீனப்படுத்தியோ சுமை என்று எண்ணியோ இறைவனின் தண்டனை என கருதியோ பயம் கொள்ள வேண்டாம். மாறாக தூய்மை என்னும் ஆடையணிந்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இறை அன்பை பிறரோடு பகிர்ந்து முடிவில்லா மாற்றியில் பங்கு பெற நம்மையே தயாரிப்போம். ஜெபிப்போமா. அன்பின் இறைவா, அந்த நாள் பெரிய நாள், மற்ற எல்லா நாளும் அதை போன்று இல்லை. நீர் மாற்றியோடு உம்மை வெளிப்படுத்தப் போகும் அந்த நாளுக்காக நாங்கள் எங்களையே தயாரிக்க எங்கள் சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் புடமிட்டு நெறிப்படுத்தும். துன்பங்கள் உமது இரக்கத்தை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் உணர செய்யும். உமது வார்த்தையும் அருட்சாதனங்களும் எங்களை ஒளியின் மக்களாக மாற்றியுற செய்வதாக. இறைவனின் புனித மாதாவே, எங்களுக்காய் பரிந்து பேசும். புனித பீட்டர் நொலஸ்கோவ் எங்களுக்காக மன்றாடும். ஆமேன்.